Experience Singapore this summer at ₹54,999 only. GT Holidays. நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் ப்ரோ. கதை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ட்ரைலர் வச்சு மால வந்துட்டு ஃபுல்லா காப்பாத்துற மாதிரி, அது வந்துட்டு அவர் ஏன்னா வந்துட்டு 1% தான் வந்துட்டு காமிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களா? சோ வந்துட்டு அது என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம அசீவ் பண்ண முடியல. அது என்ன கதை? கதை வந்து எந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்? கதை நான் எதிர்பார்க்கல. நான் வந்து தளபதி கோசம் தான் படமே பார்க்க வரேன் கண்டிப்பாக. ஸ்க்ரீனில் தளபதியை பார்த்தாலே போதும் எனக்கு, வேறு எதுவுமே இல்லை. அதை எப்படி இருந்தாலும் நான் படம் பார்ப்பேன். கதை எப்படி இருந்தாலும் நான் எந்த படத்துலையுமே போயிட்டு கதைன்னு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம புதுசாக போய் எந்த டேரக்டருக்கு போனாலும் சரி, இப்போ நம்ம ராஜராணி எடுத்துனாலும் சரி, எல்லா படமே சரி, எல்லாமே கலந்து இருக்கும். ஓகேவா? மூவினா அப்படிதான். நான் போய் புதுசாக ஒரு கதை தயாரிக்கணும்னா என் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். ஒரு ஸ்டோரியாக நெல்சனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு படம் தான் பண்ணியிருக்காப்ல. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண, இது கோலமா கோகிலா பண்ணார், செகண்டு டாக்டரு, மூணாவது பீஸ்ட்டு. ஏன்னா தளபதி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்குறாப்புல, புது யங் டேரக்டர் மட்டும்தான் சான்ஸ் கொடுக்குறாப்புல. எப்படி பார்த்தாலும் அட்லி பண்ணார். செகண்ட் ஃபிலிமே என்ன பண்ணார், தெரிய பண்ணார்ன்னு நினைக்கிறேன் எடுத்தோடனே. அதுக்கப்புறம் லோகேஷ் கனராஜி செகண்ட் ஃபிலிமே கொடுத்தாரு மாஸ்டர். நெல்சனுக்கும் இப்போ நான் அதிகபட்சம் தேர்ட் ஃபிலிம்னா பீஸ்ட் தான் கொடுத்துருக்காரு. ஓகேவா? இதை நான் ஏன் கொடுக்குறாருன்னா, இவங்கக்கிட்ட கான்செப்ட் இருக்குன்றது ரெண்டாவது, ஸ்டோரி இருக்காது ரெண்டாவது. யங் டேரக்டருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் எல்லாருக்குமே. அவருக்கு படத்தில் கண்டிப்பாக ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் இருக்காது எல்லாருக்குமே. இப்போ மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுக்கு ஒரு அவேர்னஸ் தான் கொடுத்தாரு. பசங்களாம் இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்காங்க, அதுலேருந்து பசங்களை இது பண்ணணும். நார்மலாக பார்த்தா இதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும், மெசேஜ் இல்லாமல் இருக்காது. பேர் ஷாம் பிரகாஷ். ஷாம் பிரகாஷ், ஓகே. யார் ஃபேன் நீங்க? தல ஃபேன். தல ஃபேனா? இப்போ என்ன படத்துக்கு புக் பண்ணுவீங்க? கேஜிஎஃப். கேஜிஎஃப், ஓகே. சரி, பீஸ்ட் படம் வந்து இந்த மாதிரி கதையா இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? இந்த கதை தான் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எப்படியோ ஃபுல்லாக ஃபைட் சீனு ஷூட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி இருக்கட்டும், ஃபேமிலியோட போகிறாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஏன் வரலன்ட்டு? கேஜிஎஃப் அதுக்கு பதிலாக கேஜிஎஃப் போறேன்னு சொல்லி. அதுக்கு பதிலாக கேஜிஎஃப் போறியா? பாருங்க, பெரிய பாக்குறது தான். அது எப்படி இருந்தாலும் இது அந்த என்ட்ரி தான், எப்படி இருந்தாலும் கண்டிப்பா இது ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா? நமக்குள்ள ஒரு டைரக்டர் பண்ணிட்டு இருப்பார்ல. அப்படிலாம் பார்த்து கதை இருக்கும்னா அப்படி இருக்காது. அப்படி போய் நம்ம கதையை பார்த்தா கண்டிப்பா வேலையாகாது. ஃப்ரெஷ்ஷா போய் பார்க்கணும். அந்த மாசம் எடுத்து பார்த்துட்டு திருப்பி இந்த கதை பார்த்தா கண்டிப்பா புரியாது. அந்த கதை அந்த கதை தான், இந்த கதை இந்த கதை தான். உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? இதான் கதையா இருக்க போகுது. பாருங்க, அப்படிலாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படிலாம் பார்த்தா என்னது, கண்டிப்பா போயிட்டு என்னது படத்தை என்ஜாய் பண்ண முடியாது. சீரியஸா ட்ரெய்லர் பார்த்துட்டு அவ்வளோதான். ட்ரெய்லர் அது அவரே சொல்லிட்டாருல, ட்ரெய்லருக்கும் என்னது நீங்கள் மூவி பார்க்கறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்றார். சரி ஓகே, அவ்வளோதான். நம்ம போயிட்டு என்னது ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு நம்ம போகக்கூடாது. பண்ணிட்டு நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் இன்னும் கஷ்டம். எது வந்தாலும் படம் நல்லா இருந்தா பார்த்துட்டு அந்த டூ அண்ட் ஹவர்ஸ் வந்து ஜாலியாக. ட்ரெய்லர் பார்த்தியா? இல்லைண்ணா, ட்ரெய்லர் பார்க்கவே இல்லையா? பார்க்கலையா? வெரி குட் பாய். கேஜிஎஃப் ட்ரெய்லர் பார்த்தியா? ஆ. சரி, கேஜிஎஃப் பீஸ்ட் எது நல்லா இருக்கும் நினைக்கிறேன்? என் தெரிஞ்ச வரைக்கும் கேஜிஎஃப் நல்லா இருக்கும். கேஜிஎஃப் ஏன் தல ஃபேன்னாலயா? அப்படிலாம் இல்லைண்ணா. கேஜிஎஃப் ஒன்னு பயங்கரமா இருந்தது. சரி, டூ எப்படி இருக்கும் தெரியல, பார்த்தா தெரியும். பார்த்தா தெரியும். ட்ரெய்லரே பயங்கரமா இருந்தது. ஒரு போஸ்டுக்கே 5 கோடிக்கும் நோ வந்தது. சரி, அதான் பயங்கரமா இருக்கும் கேஜிஎஃப். பயங்கரமா இந்த மால் சீன்லாம் எப்படி வரும்? அதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அதில் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அதுவே கொஞ்சம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். செட்டெல்லாம் எப்படி இருக்கு அந்த, ஏன்னா அது ஃபுல்லாகவே செட்டாக போட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு. அந்த ஸ்கேட்டல்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட ஒரு ஃபைன் பார்த்தேன். அதான் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கோம். எப்படி வரப்போகுது இல்லையா அவுட்டு? நெல்சன் அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஏன்னா டாக்டர் செஞ்சிருக்காரு ஒன்று. இதையும் பார்ப்போம் எப்படி செஞ்சுருக்காருன்னு தெரியல. நான் அவருக்கு ஏற்ற மாதிரி தான், அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேனாரு. எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா வந்துட்டு டைரக்டரும் போன படமும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் எதிர்பார்க்க நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு டெரரிஸ்ட் கிட்ட வந்து ஒரு மால் ஹைஜாக் பண்றாங்க. ஒரு டெரரிஸ்ட் குரூப் உள்ள மாட்டிருக்கு. ஒரு எப்படி சொல்ற, ஒரு ஸ்டேட்ல முக்கியமா ஆள் உள்ள மாட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியல. அதுதான் படத்தோட கான்செப்டா தான். அதுல இருந்து இவர் ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி தான் தெரியறாரு. மிலிட்டரி ஆபீசர் இவர் வந்து இவர் அது உள்ள எப்படி போறாருன்றது. ஒரு மால் ஹைஜாக் பண்ணும்போது இவர் உள்ள இருக்காரு, ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் உள்ள இருக்காருன்னா இவர் அவங்களை எப்படி காப்பாத்திருப்பாரு, இவரோட கேம் உள்ள எப்படி இருந்திருக்கும். மிலிட்டரியில் இவரோட ட்ரைனிங், அவனுக்கு என்ன தான் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் தான் அவனுக்கு எல்லாருமே. ஓகேங்களா? இவரோட கேம் எப்படி இருக்கும் உள்ள, ஒரு ஹீரோவாக நம்ம பார்த்தோன்னா இவரோட கேம் எப்படி விளையாடிருக்கோம். நெல்சன் இவரை வச்சு விளையாடி இருக்காரு ப்ரோ, அவ்வளோதான். உள்ள கேம் மாதிரி
அந்த லுக்லாம் நல்லா இருக்கணும். டைரக்டா பண்ணிருக்காரு எல்லாமே, அதனால ஓகே. சரி, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, இந்த மாதிரி கதையா இருக்கும்னு அதை சொல்லுங்க. ஊருக்கா மாதிரி இருக்கோன்றாங்க, அந்த மாதிரி இல்லைன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். அதுதான் சோசியல் மீடியாவுக்கு ஒரு நல்ல மெசேஜ் எல்லாம் கொடுத்தாருனா படம் இன்னும் அமோகமா இருக்கும். இதுதான் நம்மளோட கருத்து. ஒரு கதையை அந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆமா, தளபதியை பார்த்தா போதும் எனக்கு, அந்த தரிசனம் மட்டுமே போதும், வேற எதுவுமே வேணாம்.